ஹாய், ஹலோ, வணக்கம். மீண்டும் கதை கதையாம் காரணமாம் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, பெண்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கா என்ன, அதை பற்றி தாங்க பேச போகிறோம். வேலைக்கு போகிற ஆண்களுக்கோ எந்த ஆண்களுக்காக இருந்தாலும் சரிங்க, ஒரு 55, 58, 60 வயசில் அக்காடா நான் ரிட்டையர் ஆகிட்டேன் அப்படின்னு உட்காந்துடுறாங்க. அது என்ன சாபம்? பெண்களுக்கு அந்த மாதிரி இல்லைல்ல, காலத்துக்கும் உழைச்சிக்கிட்டு தானே இருக்கோம், அடுப்பங்கரையிலையாவது. இது எல்லாருக்கும் வர்ற கேள்வி தான். பல முறை நானும் இதை யோசித்து பார்த்துருக்கேங்க. உண்மையிலேயே பெண்கள் இப்படி ஒரு வரத்தை பிறவியிலேயே வாங்கிட்டு வந்தோமா என்னன்ற தெரியலை. அதுக்கான பயமும் என்கிட்ட இருக்குது. வேலைக்கு போகிற பெண்களோ வீட்டில் இருக்கிற பெண்களோ பயங்கரமான வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இதில் வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்துல வேறு சுமை இருக்கும். ரெண்டையும் சேர்த்து இழுக்க முடியாமல் அப்படி தவச்சிக்கிட்டு கிடக்கிறோன்னு தானே சொல்ல முடியும். ரெண்டையும் சமன் செய்து சாமர்த்தியமாக சமாளிக்கிற பெண்களையும் பார்க்குறோம். அவங்கெல்லாம் உண்மையாகவே தெய்வங்க தாங்க. இந்த நிலை உயர் வர்க்கத்து பெண்கள், நடு வர்க்கத்து பெண்கள், அடித்தட்டு வர்க்கத்து பெண்கள் அப்படின்னு வித்தியாசமின்றி வியாபித்திருக்குதுன்னு தானே சொல்ல முடியும். எதையும் இழுத்து போட்டு சமக்க அந்த குணம் இயற்கையிலேயே நமக்கு அமைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். அதோடு சேர்த்து ஆசைக்கும் பாசத்துக்கும் ஆட்பட்டு நம்ம பண்ணுற அல்லல் இருக்கே, அப்பாடா இப்போவே மூச்சு திணறுதுங்க. இப்போ நடந்துட்டுருக்க ஒரு தொலைக்காட்சி தொடரில் கூட, சீரியலில் கூட, ஒரு அம்மாவோட பாச போராட்டத்தை அழகாக சித்தரித்து காட்டியிருப்பாங்க. இது ஒரு நடுத்தர வர்க்கத்தில் நடக்கும் ஒரு போராட்ட கதை. இன்னொன்று அடித்தட்டு வர்க்கத்தில் நடக்கிற அவள நிலை. வயதான அம்மா, குடிகார மகன், என்ன சொன்னாலும் கேட்காமல் குடிச்சு குடிச்சு சீரழியும் மகனை பார்த்து இவன் என்னைக்காவது திருந்திட மாட்டானா அப்படிங்கிற ஏக்கத்தோடு அந்த அம்மா ஒதுங்கிக்காமல் அவனுக்காக உழைத்து உழைத்து அப்படி ஓடா தெஞ்சு போகும் ஒரு அம்மா. இதில் பணக்கார வீட்டு சீமாட்டிங்களோட நிலை என்னன்னு பார்ப்போமா? என்னதான் வீட்டில் எடுப்பிடிக்கு 1000 ஆட்கள் இருந்தாலும் மொத்த பொறுப்பையும் தான் தலையில் தாங்கிக்கிட்டு சீராக குடும்பத்தை நடத்தணும், குடும்ப பெருமையை பாரம்பரியத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற அல்லல் படுற அவங்களோட கௌரவ பிரச்சனை இருக்கே, அப்பாடா சொல்லி மாடாதுங்க. ஆட்சியில் இருக்கமோ ஆனந்தமாக இருக்கமோ இல்லை விதியே அப்படின்னு அடுப்பங்கரையே கதின்னு கடைசி வரைக்கும் காலத்தை ஓட்டுறோமோ, எல்லா விதமான பெண்களுக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஓட்டம்தானங்க இங்கே இருக்குது. பெண்களாகி நம்ம எப்போவாவது தனித்து வாழ பழகியிருக்கிறோமா அப்படின்னா, தனித்து வாழ பழகியதே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். சார்ந்தே வாழணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோமா இல்லை அப்படியே நம்ம பழகிட்டோமான்னு தெரியலைங்க. குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தந்தையை சார்ந்திருக்கிறோம், அப்புறம் கணவனை சார்ந்திருக்கோம், அப்புறம் கடைசி காலத்தில் மகனையோ மகளையோ சார்ந்து எப்பொழுதும் யாரையாவது சார்ந்தே வாழ பழகிக்கிட்டோம். என்னதான் ஆண் பெண் சமம் அப்படின்னு நம்ம கோஷமிட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாலும், உடலாலும் உள்ளத்தாலும் பெண்களாகிய நம்ம வந்து மிகவும் மென்மையானவர்களாக தான் இருக்கோம். எல்லையை தாண்டிய பொறுமையை கையாளும் திறன் உள்ளவர்கள் நம்ம தாங்க. வயதான ஒரு அம்மா ஒரு வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த வீடு எப்படி இருக்கும் யோசிங்க. பல்வேறு நிலைகளில் ஒரு பண்பட்டு இருக்கும், ஒரு நேர்த்தியாக இருக்கும். அந்த வயதான அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு, அவங்க அந்த கடந்த கால அனுபவங்களை வச்சு அந்த குடும்பத்திற்கு கடினமான காலங்களில் கை கொடுப்பாங்கள. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுவில. ஸோ அது எவ்வளோ மேன்மை அந்த குடும்பத்துக்கு கொண்டுட்டு வரும் அப்படின்னு அனுபவிச்சவங்களுக்கு தெரியுங்க. ஒரு தம்பதிகள் இருக்கிறாங்க. 20 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் ஓடி ஓடி உழைச்சி இன்றைக்கி ரிட்டையர் ஆகிட்டு வீட்டில் தனித்து வாழ்கிறாங்க. பெத்த பிள்ளைங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க. இந்த முதுமையில் கணவருக்கோ ஊறுபட்ட உடல் உபாதை. கணவனுக்கு வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை என தந்து ஒரு குழந்தையை போல் கவனித்து கொள்ளும் பணி தான் அந்த அம்மாவுக்கு. இன்னொரு ஒரு அம்மா இருந்தாங்கங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா. 7-8 முறை அமெரிக்காவும் ஆஸ்திரேலியாவுக்கும் பையன் வீட்டுக்கும் பொண்ணு வீட்டுக்கும் போய் போய் ஊஞ்சி போயிட்டாங்க. அந்த அம்மா எப்பத்தாலும் சொல்லுவாங்க, என் தலையை பார்த்ததும் சமையல் கட்டை திறந்து விட்டுட்டு ஜாலியாக என் பொண்ணும் மருமகனும் ஒதுங்கிப்பாங்க, நான் திரும்பி இந்தியா வர வரைக்கும் வேலை வேலை வேலைன்னு உழைச்சி தீர்த்து விட்டு தான் திரும்புவேன் அப்படின்னு. இனிமே அங்கே போய் மாட்டிக்கவே மாட்டேங்க, நான் இந்தியாவிலேயே தான் இருந்துப்பேன், மாட்டிக்கவே மாட்டேன் அவங்கள்ட்ட போய் அப்படின்னு அழுத்துப்பாங்க. ஆனால் அடுத்து ஒரு ஃபோன் கால் வந்துச்சு அப்படின்னா பெட்டி படுக்கையெல்லாம் கட்டி ரெடி ஆகிடுவாங்க. என்னம்மா இப்போ தான் இப்படி சொன்னீங்க, இப்போ இப்படி ரெடி ஆகியிருக்கீங்களே, உங்களுக்கு திரும்ப சிரமமாக இருக்காதான்னு கேட்டான். ஒத்தாசைக்கு கூப்பிடுறா, நம்ம விட்டால் அவளுக்கு யார் இருக்கா அப்படின்னு அப்படி அந்த இன்னசென்ட் வாய்ஸில் சொல்லுவாங்க பாருங்கள். கேட்குற நமக்கே
பாவமாக இருக்குங்க. இதுதான் பெண்களாகிய நமக்கு எல்லாருக்கும் உண்டான பாசம். நீங்களும் நானும் நம்மளும் நாளைக்கு நம்ம பொண்ணும் மருமகளோ கூப்பிட்டா இப்படி தான் ஓடிப்போ, நம்மளால் முடியலனாலும் முடியறத செய்வோம் அப்படின்னு ஓடிப்போய் இழுத்து இழுத்து தான் செஞ்சிட்ருப்போம். ஸோ கல்லறை செல்லும் வரை ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியலை. ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை அனுபவிக்கிற பெண்கள் யாராவது இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா தயவுசெய்து உங்களோட ரிட்டையர்மெண்ட் அனுபவங்களையும் எப்படி நீங்கள் இந்த ரிட்டையர்மெண்ட்டை எப்படி ரிட்டையர்மெண்ட் கிடைக்கிற அளவுக்கு மாற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிற அனுபவத்தையும் எங்களோட பகிர்ந்துக்கங்க. இது எங்களை போல் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பெண்களுக்கும் அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க நான் கண்டிப்பாக கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்னொரு அழகான சந்தர்ப்பத்தில் உங்களோடு பேசுகிறேன். தேங்க்யூ.